இந்த தேர்தல் கமிஷன் அலுவலகத்திலே வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதா அல்லது நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்துறதா? என்ன திருட போறான் தெரியும் எங்களுக்கு. திருடின பிறகு போய் திருடம் திருடம் சொல்றதை விட திருடத்தை மட்டும் திருட போறான் தடுக்கணுங்கிற பயிற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டோமே தவிர வேற ஒன்றும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு வெற்றியை எதிர்நோக்கி முந்திக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 80% மேல் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிகாரிகள் காவல்துறையினர் செய்து எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய மாவட்டமாக தொகுதியாக இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில் சேலம் மாவட்டத்தில் எண்ணி முடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட வேண்டிய அந்த தேர்தல் முடிவுகளை கூட இதுவரையில் அறிவிக்காமல் இருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் எங்களுக்கு தொடர்ந்து புகார்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக குளத்தூர் தொகுதி, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த குளத்தூர் தொகுதி 800 வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுவிட்டார். அதை இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் அதே பகுதியில் சில அதிமுகவை சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை அறிவித்துவிட்டு பிறகுதான் இதை அறிவிப்போம் என்று சொல்லி அதிகாரிகள் அங்கிருந்து கலந்து சென்றிருக்கிறார்கள். அதேபோல கொங்கநாதபுரம், எடப்பாடி, சங்ககிரி போன்ற பகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது என்ற செய்திகள் இருக்கிறது. அதையும் இதுவரையில் அவர் அறிவிக்கவில்லை. முதலமைச்சருடைய மைத்துனர் திரு வெங்கடேசன் அவர்கள், அவர்தான் வாக்கு எண்ணக்கூடிய மையத்திலேயே இருந்து கொண்டு ஒரு செல்போனோடு அவருடைய டைரக்ஷன் அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் திண்டுக்கல் வத்தலகொண்டு ஒன்றியத்தில் திமுக வேட்பாளர் பரமேஸ்வரி முருகன் 112 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதை அறிவிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள். மீஞ்சூர் ஒன்றியத்தில் திமுக வேட்பாளர் 176 ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருக்கிறார். அதையும் இன்னமும் அறிவிக்கவில்லை. துணை முதலமைச்சருடைய மாவட்டமாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டம், ஓபிஎஸ்னுடைய மாவட்டமாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் போடி ஒன்றியத்தில் அங்கு திமுக முன்னணியில் இருக்கிறது. அதையும் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். தூத்துக்குடி கூதலூர் ஒன்றியத்தில் அங்கு திமுகவினுடைய ஏஜெண்டுகளையெல்லாம் அடித்து விரட்டிட்டு அதிமுக வேட்பாளர்கள் மட்டும் வச்சு ஓட்டுகளை எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதில் வந்தவாசி கீழ்ப்புலவேடு ஊராட்சி ஒன்றியத்திலும் 1வது வார்டு அங்கேயும் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த விளாத்திக்குளத்தில் 3 வாக்குப்பெட்டிகளை காணலை. ஆக இதெல்லாம் திட்டமிட்டு சதி செஞ்சு இப்படி நான் எங்களுக்கு கிடைச்ச செய்திகளை வச்சு தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இதை வந்து தொடர்ந்து பல இடங்களில் இப்போ ஆளுங்கட்சி இந்த முறையில் ஈடுபட்டுருக்கு. ஏன்னா திமுக வந்து எல்லா இடங்கள்லையும் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த செய்தி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய கழக வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திடம் புகார் தந்து கொண்டிருக்கிறோம், தொலைபேசியில் தந்து கொண்டிருக்கிறோம், ஃபேக்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கும் தகவல் தந்து கொண்டிருக்கிறோம். எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்த வித பதிலும் கிடையாது. அதனால தான் நானே நம்முடைய பொருளாளர், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் நேரடியாக அழைச்சிக்கிட்டு நேரடியாகவே தேர்தல் ஆணையத்தை வந்து சந்தித்து
இந்த புகாரெல்லாம் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு நேராகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி பல புகார்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எந்த புகார்களுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைச்சதில்லை. ஒரு பதில் கடிதம் கூட எங்களுக்கு வந்ததில்லை. ஆக இதுக்காவது பதில் வேண்டும் அப்படின்னு கேட்டோம். எங்களுக்கு முன்னாடி அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆக வர அரை மணி நேரத்தில் நிச்சய நடவடிக்கை எடுக்கும் அந்த உறுதியை சொல்லியிருக்கிறாரு. அந்த உறுதியை நம்பித்தான் நாங்கள் இப்போ இங்கிருந்து கலந்து சொல்லுகிறோம். ஆனால் இதற்கிடையில் இதை விடக்கூடாது. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதே மாலைக்குள்ளே நீதிமன்றத்திலும் இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டு போக இருக்கிறோம். ஆக அங்கிருந்து நல்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆகவே அந்த தீர்ப்பு முறையாக அரை மணி நேரத்தில் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரவில்லை என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் என்னங்கிறது கலந்து பேசி ஒருவேளை இந்த தேர்தல் கமிஷன் அலுவலகத்திலே வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதா அல்லது நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை நடத்துகிறதா என்பதை கலந்து பேசி அதற்கு பிறகு இப்பவும் சொல்லுவாங்க தோல்வி பயத்தில் தான் திமுக வந்து தேர்தல் கமிஷன் ஆடி இருக்குன்னு. வெற்றியை தடுக்கிறாங்க. வெற்றியை தடுக்கிற அந்த பயத்தில் தான் நாங்கள் நீதிமன்றத்தை போய் நாடுவோம். நீதிமன்றத்துக்கு ஏன் போனோம்னா முறையாக நடத்தணும். ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால் முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் அங்கே ஈடுபட்டோம். அவன் திருட போகிறான் தெரியும் எங்களுக்கு. திருடின பிறகு போய் திருடன்னு சொல்கிறத விட திருடத்தை மட்டும் திருட போகிறான் தடுக்கணுங்கிற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டோமே தவிர வேறு ஒன்றும் உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக அண்ணாமீது ஆணையாக போதுமா.